நம் எல்லோர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக. அதாவது இஸ்லாம், இஸ்லாமை குறித்து மாற்று மத சகோதரர்களுக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருக்கு. சில சந்தேகங்கள் நேர்மையானதாகவும் சில சந்தேகங்கள் ஒரு தவறுதலான புரிதலாகவும் அவங்கக்கிட்ட இருந்துகிட்டு இருக்கு. அப்படி ஒரு சந்தேகம்தான் முஸ்லீம்களை தவிர்த்து மற்ற எல்லோரும், அதாவது உலகத்தில் பல மதங்கள் உண்டு இஸ்லாமோடு சேர்த்து, இந்த இஸ்லாமை தவிர்த்து மற்ற அனைவரும் ஒட்டுமொத்தமாக எல்லோருமே நரகத்திற்கு தான் போவாங்க அப்படிங்கிற கருத்தை இஸ்லாம் முன்வைக்குது இல்லையா. முஸ்லீம்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு வந்து நம்ம இஸ்லாம் ஒரு கருத்தியலை கொண்டிருக்கு. இதை வந்து மாற்று மதத்தவர்கள் வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னாக்கா, அப்போ என்ன முஸ்லீம்கள் மட்டும் ஸ்பெஷலாக, நீங்கள் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போவீங்களா, நாங்கள் எல்லாருமே நரகத்துக்கு போவோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள்லேருந்து அவங்கக்கிட்ட இருக்கு. ஒரு நியாயமான ஒரு சந்தேகம். அந்த சந்தேகம் அது வந்து அவங்களுக்கு அந்த சந்தேகம் வந்து நியாயமானதா, இல்லை இஸ்லாம் சொல்கிற இந்த கருத்து உண்மையா, இதை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு புரிய வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். இஸ்லாம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் ஒரு உன்னத மார்க்கம். இஸ்லாம் இந்த அரபு வார்த்தையை அப்படியே நம்ம தமிழில் திருப்பணும் அப்படின்னு சொன்னாக்கா அடிபணிந்தோர் அப்படின்னு வரும். அடிபணிந்தோர் யாருக்கு? எல்லாம் வல்ல இறைவனுக்கு. முஸ்லீம் அப்படிங்கிற வார்த்தையை அப்படியே நம்ம தமிழில் திருப்புறோன்னு வைங்க, சரணடைந்தவன் அப்படின்னு வரும். முஸ்லீம் அப்படின்னா சரணடைந்தவன் யாருக்கு? எல்லாம் வல்ல இறைவனுக்கு. அல்லாஹ், அல்லாஹ் அப்படின்னு சொன்னால் என்ன? அது இறைவனுக்கான ஒரு குறிப்பிட்ட, இறைவனுக்கான ஒரு குறிப்பிட்ட பெயர் கிடையாது. குறிப்பிட்ட ஒரு இறைவனுக்கான குறிப்பிட்ட ஒரு பெயர் கிடையாது. இவர் தான் அல்லாஹ் அப்படின்னு சொல்ல முடியாது. கடவுள் அப்படிங்கிற அந்த தமிழ் வார்த்தையை நீங்கள் ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்ப்பு செய்யும் போது எப்படி பண்ணுவீங்க? காட். எப்படி பண்ணுவீங்க? காட். அதையே நீங்கள் அரபில் மாற்றினீங்கன்னா எப்படி பண்ணுவீங்க? அல்லாஹ். கடவுள், இது கடவுளை மட்டுமே குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. கடவுள் குறிப்பிட்ட, யாருக்கும் குறிப்பிட முடியாத இந்த வார்த்தை கடவுள், பொதுவான வார்த்தை. இதையே நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லும் போது காட், அரபில் சொல்லும் போது கடவுள், அதாவது அல்லாஹ். அல்லாஹ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் தமிழில் நம்ம கடவுள்னு சொல்கிறோம். ஆக முஸ்லீம்கள் யாரை வணங்குறாங்க? கடவுளை வணங்குகிறார்கள். அல்லாஹு அக்பர் அப்படின்னு முஸ்லீம்கள் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? கடவுள் மிக பெரியவர் அப்படின்னு அர்த்தம். இது யாரை போய் சேரும்? இது யாரை போய் சேரும்? நிச்சயமாக 100% கடவுளை மட்டுமே போய் சேரும். அடுத்தது அல்ஹம்துலில்லா அப்படின்னா என்ன? எல்லா புகழும் இறைவனுக்கு அல்லது கடவுளுக்கு. இது யாரை போய் சேரும்? 100% படைச்ச இறைவனை மட்டுமே போய் சேரும். ஒத்துக்கிறீங்களா? முழுக்க முழுக்க அல்லாஹ் அப்படிங்கிற அந்த அரபு வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா கடவுள். நீங்கள் அல்லாங்கிற பேரில் எது நீங்கள் செஞ்சாலும் அது கடவுளை தான் போய் சேருது. இது மாற்று கருத்தே கிடையாது. இப்போ பிற மத சகோதரர்கள் அவங்களுக்காக தான் இது சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்ப
இப்போ ஹிந்து மதத்தில் எடுத்துக்கோங்களேன், நம்ம வந்து யாருடைய மனசையும் புண்படுத்துகிற எண்ணம் நமக்கு கிடையாது, யாருடைய நம்பிக்கையும் வந்து நம்ம கேலி செய்கிற ஒரு எண்ணம் மேலே நமக்கு கிடையாது. சந்தேகங்களுக்கு பதில் அவ்வளோதான். அது என்ன முஸ்லீம்கள் மட்டும் வசதியாக சொல்லப்படுது, மற்றவங்களாம் தாழ்ந்தபடி சொல்லப்படுது அப்படிங்கிற அந்த சந்தேகத்துக்கான ஒரு பதில் இது, அவ்வளோதான். மற்றபடி துன்புறுத்துகிற ஒரு எண்ணம் மேலே நமக்கு கிடையாது, குறை சொல்கிற எண்ணம் மேலே நமக்கு கிடையாது. அதாவது இப்போது ஒரு சிலை, ஒரு கற்சிலை, ஹிந்து மத நம்பிக்கைப்படி இருக்கிற ஒரு 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 சிலை, அந்த சிலையை ஹிந்துக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சாமி, தெய்வம், கடவுள், இப்படி தான் சொல்கிறாங்க இல்லையா. நான் வந்து இத்தனை நாள் விரதம் இருந்து மலை ஏறி போய் தெய்வத்தை பார்த்துட்டு வந்தேன், சாமியை பார்த்துட்டு வந்தேன், கடவுளை பார்த்துட்டு வந்தேன், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. உண்மையில் அங்கே என்ன இருக்குது? ஒரு சிலை. அது கற்சிலையாகவும் இருக்கலாம், ஐம்பொன் சிலையாகவும் இருக்கலாம், வெள்ளியில் செய்யப்பட்ட சிலைகளாகவும் இருக்கலாம், அதாவது உலோக சிலைகளாகவும் இருக்கலாம், கற்சிலையாகவும் இருக்கலாம் இல்லையா, அல்லது செதுக்கப்பட்ட கல்லால் செதுக்கப்பட்ட மலைகளில் செதுக்கப்பட்ட எதுவாக வேணாலும் இருக்கலாம் இல்லையா. ஆனால் அவங்களுடைய நம்பிக்கைப்படி அது சாமி, தெய்வம், கடவுள் இல்லையா, அப்படி தான் அவங்க நினைக்கிறாங்க. இப்போ அந்த சிலைக்கு ஏதாவது ஒரு சேதாரம் ஏற்படுது, அந்த சிலையோட கை சேதாரம் ஆகுது, தலை சேதாரம் ஆகுது, மேலேருந்து அந்த சிலை கீழே விழுது அப்படின்னு வைங்க. இப்போ அதே ஹிந்து சகோதரர்கள் சகோதரிகள் என்ன சொல்லுவாங்க? சாமியுடைய சிலை கீழே விழுந்துருச்சு, சிலை கீழே விழுந்துருச்சு. இதுக்கு முன்னாடி அதே வாய் அதை சாமின்னு சொல்லுச்சு, தெய்வம்னு சொல்லுச்சு, கடவுள்னு சொல்லுச்சு. இப்போ அந்த வாய் சிலை உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லுது. இப்போ மட்டும் பகுத்தறிவு வேலை செய்யுது, யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்கள் வாயால் எதை நீங்கள் தெய்வம்னு சொன்னீங்களோ அதுதான் இப்போ சிலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த யதார்த்தத்தை தான் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருது, இந்த யதார்த்தத்தை தான் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருது. அது ஒரு சிலை, கடவுளாகாது, தெய்வமாகாது, சாமி ஆகாது. இறைவனை வணங்குறவங்க அப்படியே மனசார இறைவனை பிரார்த்திக்கணும், தொழணும், இப்படி தான் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருது. இறைவனை பொறுத்த வரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது, கடவுளை யாராவது பார்த்தது உண்டா இந்த பூமியில் இது வரைக்கும்? யாருமே பார்த்தது கிடையாது, இது நமக்கே தெரியுது. இருந்தாலும் அந்த சிலை வணக்கத்தை நம்ம பெரும்பாலான பூமியில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கோம். இது யாருடைய தப்பு? நம்ம எதை தெய்வம், சாமி, கடவுள் அப்படின்னு சொன்னோமோ அந்த பொருளுக்கு சேதாரம் ஏற்படும் போது அப்போ மட்டும் நம்ம அந்த பொருளாகவே பார்க்குறோமே. இதை தான் குரானில் கடவுள் தெளிவாக சொல்கிறார், மனிதர்களே நான் உங்களுக்கு பார்வையையும் மூளையையும் செவிப்புலனையும் கொடுத்திருக்கிறேன், இதை பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுடையதே. இதை பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருடையது? நம்முடையது. பார்வை, மூளை, செவிப்புலன், இதெல்லாம் அறிவுசார் விஷயங்கள். அறிவுசார் விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எது? இந்த கண்ணு, மூளை, செவி. ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தை வந்துட்டு நாம வந்து கடவுளாக நினச்சி அதுக்கு பூஜை பண்ணி அதை சுற்றி சுற்றி வர்றோம், குழந்தை வரம் எல்லாம் கேட்குறோம், அது தெய்வமாகவே பூஜிக்கப்படுது. ஆனால் ஒரு பெரிய புயல் காற்று அடிக்கும் போது அந்த மரம் சாஞ்சி விழுது. தன்னையே காத்துக்க சக்தி இல்லாத அந்த மரத்து மேலே நம்பிக்கை வச்சது யார் குற்றம்? மனிதனுடைய குற்றம் தானே. இறைவனுடைய குற்றம் எப்படி வரும் இதில்? புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த உலகத்தை படைச்சது யாரு? கடவுள். இந்த உலகத்தை படைச்சது கடவுள் தானே, எல்லாம் அல்ல, அந்த ஒரே இறைவனால் படைக்கப்பட்டது தான் இவ்வளவு பெரிய அகிலங்கள், பிரபஞ்சங்கள் முழுக்க முழுக்க யாருக்காக படைக்கப்பட்டது? மனிதர்களுக்காக தான் படைக்கப்பட்டது இல்லையா? மாற்று கருத்து இருக்கா? நிச்சயமா கிடையாது. ஆனா
இவ்வளவும் படைச்சது நமக்காக. அந்த இறைவனுக்கு, யாருமே பார்க்காத இறைவனுக்கு நீங்கள் வந்துட்டு உருவங்களை கொடுத்து வழிபடும்போது அது வந்து இறை வழிபாட்டில் சேராது. அப்போ படைச்ச இறைவனுக்கு கோபம் வருமா இல்லையா? இன்னும் புரிகிற மாதிரி சொன்னாக்கா, கணவன் மனைவி இருக்காங்க, அவங்களுடைய பர்ஸில் வந்துட்டு கணவன் மனைவியோடைய புகைப்படத்தை வச்சுருக்காரு, மனைவி கணவனுடைய புகைப்படத்தை வச்சுருக்காங்க அன்பை பரிமாறிக்கிறதுக்காகன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் திடீர்னு பர்ஸ் எடுத்து பார்க்கும்போது மனைவியோடைய அந்த பர்ஸில் கணவன் அல்லாத இன்னொருத்தனுடைய புகைப்படம் இருக்குது. கணவனுடைய பர்ஸில் மனைவி இல்லாத இன்னொரு பெண்ணோட புகைப்படம் இருக்குதுன்னு வைங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்கும்? ஆனால் அவன் சொல்கிறான், இல்லை இல்லை இது என் பொண்டாட்டி தாங்கிறான். யார்கிட்ட பொண்டாட்டிக்கிட்டியா? பொண்டாட்டி கோவருமா இல்லையா? மனைவி சொல்கிறான், இதுதான் என் புருஷன் அப்படிங்கிறான். நீங்கள் தாங்க இது அப்படிங்கிறா. வேற ஒருத்தனுடைய ஃபோட்டோ, ஆனால் நீங்கள் நீங்கள் நினச்சி தான் இதை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறா. எப்படி இருக்கும்? கோபம் வருமா? ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி கோபம் வருமா? இந்த கோபம்தான் இறைவனுக்கும், இந்த கோபம்தான் இறைவனுக்கும் வருது. இப்போ புரியுதா உங்களுக்கு? நீங்கள் கற்பனை செய்து கொண்டவை என்றுமே தெய்வங்கள் ஆகாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்களா கற்பனை பண்ணுறீங்கல்ல, அது தெய்வம் ஆகாது. தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கையை பொறுத்தது அப்படின்னு இந்து மதத்தில் பரவலாக சொல்கிறாங்க. இந்த கருத்தியலே முதல்ல தப்பு. தெய்வ நம்பிக்கையை முடி செய்ய வேண்டியது நாம இல்லை. தெய்வம் தனக்கான வழியை, தாங்கிட்ட மனிதன் வந்து சேர்றதுக்கான வழியை தெய்வம்தான் கொடுக்கணும். நீங்கள் உருவாக்கக்கூடாது, உருவாக்க முடியாது. நம்ம உருவாக்கணும்னு நினச்சா தோத்து தான் போவோம். பெரும்பாலான மனிதர்களையும் ஜின்களையும் நாம் நரகத்திற்கென்றே படைத்திருக்கிறோங்கிறது தான் இறைவசனம். பெரும்பாலான மனிதர்களையும் ஜின்களையும் நாம் நரகத்திற்கென்றே படைத்திருக்கிறோம், இது இறைவசனம். உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் இறைவனையாக வணங்குறாங்க. அவங்கவுங்க நம்பிக்கைப்படி தீர்க்க தரிசிகளை, முன்னோர்களை, பெத்தவங்களை, இவங்க எல்லாருமே தெய்வங்களா? ஒரு காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள். அப்போ இவங்கள வணங்குறவங்கள நல்ல மூளை இருக்குது, நல்ல சிந்தனை கொண்ட மக்களாக தான் இருக்கும். ஆனால் ஆன்மீகம்னு வரும்போது நம்பிக்கை அடிப்படையில் நம்ம வந்து மொத்தமாக தோற்று போயிடுறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்போது இறைவனுக்கு கோபம் வருமா வராதா? இறைவன் அப்படியே சொர்க்கத்தில் தூக்கி மனிதர்களை வைப்பாரா, இல்லை தன்னுடைய கோபத்துக்காக அவங்க மேலே இருக்கிற கோபத்தில் நரகத்தை பரிசாக கொடுப்பாரா? கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கிறிஸ்தவர்கள் இப்போ இவங்கள எடுத்துக்கோங்க, இவங்களும் நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொன்னால், ஆமாம், அவங்களுடைய நம்பிக்கையை குறை சொல்கிறது நம்ம நோக்கமும் இல்லை, அவங்களுடைய நம்பிக்கையை கேலி செய்யறது நம்ம நோக்கம் இல்லை, யாருடைய மனதையும் துன்புறுத்துறது நம்மளுடைய நோக்கம் இல்லை. அதே சமயம் மறுமை வாழ்க்கை, இறப்புக்கு பிறகான வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். கிறிஸ்தவர்கள் அவங்க ஏன் நரகத்துக்கு போவாங்க அப்படின்னா, எளிமையான விஷயம்தான், கிறிஸ்தவர்கள் செய்கிற எந்த ஒரு வழிபாடும் ஆராதனைகளும் பைபிளில் சொல்லப்படாதது. கிறிஸ்தவர்கள் செய்கிற எந்த ஒரு வழிபாடுகளும் ஆராதனைகளும் அவர்களுடைய தொழுகைகளும் துதிகளும் பைபிளில் சொல்லப்படாதது. நிச்சயமாக பைபிளில் இருக்கிற விஷயங்களை அவங்க கடைபிடிக்கலை, இதுதான் உண்மை. இப்போது சர்ச்சில் நடக்கிற வழிபாடுகள் இருக்குது இல்லையா, அந்த ஆராதனைகள் துதிகள், இது எல்லாமே இயேசு சொன்னதா அப்படின்னு எடுத்து பார்க்கணும். பைபிளில் நீங்கள் முழுசாக ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், முழுசாகவே ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், எந்த இடத்துலையும் இந்த ஆராதனைகள், இந்த பாட்டு பாடுறாங்க இல்லையா பைபிளில், கை தட்டுறாங்க இல்லையா, இது எதுவுமே பைபிளில் இயேசு சொல்லியிருக்க மாட்டார், இதுதான் உண்மை. சர்ச்சுகளில் அடையாளங்களாக வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, சிலுவை, சிலுவை
இதை பற்றி ஏதாவது இயேசுவுக்கு தெரியுமா? இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாருன்னு கிறிஸ்தவர்கள் நம்புகிறாங்க. இப்போது ஒரு ஒரு அவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை கொண்ட ஒரு பெரிய ஒரு தலைவர் அவர் இயேசு கிறிஸ்தவர்களுக்கு. இப்போ அவர் வர்றாரு, வந்துட்டு போனார் அப்படின்னாக்கா அவர் சொன்ன உபதேசங்களை தான் நம்ம கடைபிடிக்க வேண்டியிருக்கும் இல்லையா? அந்த கிறிஸ்தவர்களை பார்த்து தானே செய்யணும், அவர் சொன்ன உபதேசங்களை தான் கடைபிடிக்கணும். ஆனால் இந்த சிலுவை அடையாளத்தை இயேசு கொடுத்தாரா? இயேசுவுக்கு இந்த விஷயமே தெரியாது. நீங்கள் பைபிள் முழுக்க ஆராய்ச்சி பண்ணுங்க, பைபிள் முழுக்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. சர்ச்சில் நடக்கிற, அந்த தேவாலயங்கள் நடக்கிற எந்த ஒரு விஷயங்களும் இயேசு சொன்னது கிடையாது. சிலுவை, அதுக்கும் இயேசுக்கும் சம்பந்தம் இல்லை. இயேசு இறுதியில் அந்த சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு சொல்கிறதுனால அது எப்படி கிறிஸ்தவ அடையாளமாக மாறுச்சு? அப்போ இயேசு என்ன தான் சொன்னார்? இயேசுடைய அடையாளங்கள் அங்கே எதுவுமே நிலைநிறுத்தப்படலையே தேவாலயத்தில். இதை நம்ம சிந்திச்சு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். அதே போல் அந்த இயேசு பெரும்பாலும் இயேசுடைய படங்களை நம்ம அறியப்படுறோம் இல்லையா? அந்த ஓவியங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, தேவாலயங்கள்லேயும் இருக்கும், கிறிஸ்தவ வீடுகள்லேயும் இருக்கும். ஒரு 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 புகைப்படம், இவ்வளோ நீளமாக முடி வச்சுக்கிட்டு, ஒரு நைட்டி மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, லைட்டாக இந்த தாடி வச்சுக்கிட்டு ஒரு உருவம், அது வந்து இயேசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயம் அது வந்து இயேசு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இயேசுவான், ஆனால் இயேசு இல்லையா, அது கற்பனையாக வரைஞ்சாதான். யார் சொல்கிறது? கிறிஸ்தவர்களே சொல்லுவாங்க. இல்லை இல்லை, அதை நாங்கள் நம்புறது இல்லை அப்படின்வாங்க. அப்போ ஏன் அதை வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்காங்க? ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி லியானார்டோ டாவின்சி அப்படிங்கிறவர் ஒரு திறமையான ஓவியர். அந்த ஓவியரால் கடைசி இரவு சாப்பாடு, அதாவது லாஸ்ட் நைட் ஃபியஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில், ஒரு நிகழ்ச்சியை குறிக்கிறதுக்காக வரையப்பட்ட ஓவியம். இந்த உலகத்தில் முதல் முதல்ல இயேசுடைய ஓவியத்தை தத்ரூபமாக வரைஞ்சதாக சொல்லப்படுறவர் லியானார்டோ டாவின்சி. அவர் வரைகிற அந்த புகைப்படத்தை அன்னைக்கு கிறிஸ்தவ சமூகம் அங்கீகரிச்சுது. இவருக்கு முன்னாடியே 1500 வருஷத்துக்கு முன்னாடியே இயேசு வந்துட்டு போயிட்டார். அப்போ இவர் பார்த்தா வரைஞ்சாரு, கற்பனை முழுக்க முழுக்க அது ஒரு கற்பனை. இன்னைக்கு அதை வந்து கிறிஸ்தவ அடையாளமாக கிறிஸ்தவர்கள் முன்வைக்கிறாங்க. அந்த ஓவியத்தை தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வந்து பல மாதிரியாக வரைஞ்சி முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதுலேயும் லியானார்டோ டாவின்சி வரைஞ்ச அந்த இயேசுடைய படத்தில் இயேசுவுக்கு தாடி இருக்காது. நல்லா விளங்கிக்கணும், இயேசுவுக்கு தாடி இருக்காது. ஆனால் ஒரு தாடி இருந்தால் தான் ஒரு மெச்சூரிட்டி வருது அப்படின்னு உலகத்தில் எல்லாருமே பரவலாகவே நினைக்கிறாங்க. ஒரு ஞானிகள், ரிஷிகள், ஆன்மீகம் சார்ந்த தலைவர்கள் வந்துட்டு அந்த தாடியோடு இருந்தால் தான் அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு மனநிலை வந்து பொதுவாகவே எல்லாருக்கிட்டையும் இருக்குது. இதை வந்து நம்ம மறுக்க முடியாது. அதனால் லியானார்டோ டாவின்சி வரந்த படத்திலிருந்து அந்த தாடியை பிற்காலத்தில் கூட கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்க மக்கள். ஆக இது எல்லாமே கற்பனை, முழுக்க முழுக்க கற்பனை. இது கிறிஸ்தவர்களுக்கே தெரியும், முழுக்க முழுக்க கற்பனைங்கிறது கிறிஸ்தவர்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது அது அடையாளமாக முன்வைக்க முடியுமா, முன்வைக்கலாமா? ஆன்மீகம்ங்கிறது என்ன, ஒரு விளையாட்டு சமாச்சாரமா? யோசிச்சு பாருங்க. இப்போ கடவுளுக்கும் வருமா இல்லையா? இயேசு ஒரு இடத்துல கூட தன்னை கடவுள்னு சொல்லலை, கடவுளின் மகன்னு சொல்லலை. கிறிஸ்தவம் அப்படிங்கிற வார்த்தையை இயேசு தன் வாழ்நாளில் பயன்படுத்தவே இல்லை. பிற்காலத்தில் வந்த மத போதகர்களால் உருவாக்கப்பட்ட சித்தாந்தங்கள் தான் இது எல்லாமே. இது கிறிஸ்தவர்களுக்கே தெரியும். அப்போ அதுக்குள்ளேயே ஊறி போகும்போது இது சரியா தப்பா, கடவுளுக்கு கோபம் வருமா வராதா? வரும்ல. இப்போ இந்த சமூகத்து மக்களை, இந்த சமூகத்து மக்களுக்கு சொர்க்கம்ங்கிறது திறக்கப்பட்ட ஒன்றா அல்லது தடை செய்யப்பட்ட ஒன்றா? சொர்க்கவாசல் திறக்கப்பட்டதா தடை செய்யப்பட்டதா கிறிஸ்தவர்களுக்கு? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ நம்ம சொல்றது எல்லாமே ஒரு எளிமையான விஷயம்தான், நம்ம அறிவுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து பல வருட ஆராய்ச்சிக்கு அப்புறம்லாம் நம்ம சொல்லலை, இது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் இதை நம்ம வந்து ஒரு ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு சீரியஸாக எடுத்துக்கல, சின்சியராக அதை நம்ம பார்க்கலை. ஆனால் நம்ம எதை சின்ன விஷயமாக நினைக்கிறோமோ அதுதான் இறைவனுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துது. இறைவனுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துது. சரி, இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நரகம் தடை செய்யப்பட்டாச்சு. அப்போ முஸ்லீம்கள் இப்போ தற்சமயம் இந்த உலகத்தில் 180 கோடிக்கும் அதிகமான முஸ்லீம்கள் இருக்காங்க, ஒட்டு மொத்தமாக சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படியா? கிடையாது. முஸ்லீம் அப்படின்னா சரணடைந்தவன் அர்த்தம். முஸ்லீம் அப்படின்னா என்ன? சரணடைந்தவன். யாருக்கு? எல்லாம் வல்ல இறைவனுக்கு. முழுக்க முழுக்க இறைவன் மேலே மட்டுமே நம்பிக்கை கொண்டிருக்கணும். லா இலாஹா இல்லல்லா அப்படிங்கிற அந்த கொள்கை, அதாவது அந்த ஒரு இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லவே இல்லை, யாருக்குமே சக்தி கிடையாது, வணக்கத்துக்குரியவங்கன்னு யாருமே கிடையாது அப்படிங்கிற அந்த கொள்கையில் உறுதியோடு இருந்திருக்கணும். தொழுகை. இஸ்லாம் இதோடைய அஸ்திவாரமே அந்த தொழுகை தான். ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் தூய்மையாக மானக்கேடான விஷயங்களை தவிர்த்து கண்ணியமான ஒரு சமூகமாக காத்து நிற்கணும் அப்படின்னா அந்த தொழுகை தான் ரொம்ப விஷயம், ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த தொழுகை செய்யக்கூடியவனாக இருக்கணும். அப்புறம் அந்த ஜக்காத், அதாவது தர்மம், இப்படி செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். முழுக்க முழுக்க இறைவன் மேலே மட்டுமே நம்பிக்கை கொண்டவங்களாக இருக்கணும். இந்த மார்க்க பெரியவர்களால் மந்திரிச்சு விட்டு ஆடு மாதிரி ஆட்டுக்கு ஏதோ ஒன்று போடுற மாதிரி இந்த தாயத்து கட்டிக்கிறதோ, பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போன மகான்களை போய் தர்காவில் போய் வணங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கோ இதை இவங்களை மாதிரியான ஆட்கள் வந்து முஸ்லீம்களில் உண்மையிலேயே சேர மாட்டாங்க. உங்களுக்கு அரசாங்கம் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கும், உங்களுடைய அரபு பேர் உருது பேரெல்லாம் பார்த்து நீங்கள் முஸ்லீம் அப்படின்னு அரசாங்கம் வேணால் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கலாமே தவிர, இஸ்லாம் அந்த முஸ்லீம் அப்படிங்கிற அந்த ஒரு கணக்கில் கடவுள் புறத்தில் இவங்க வரமாட்டாங்க. அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், விளங்குதா உங்களுக்கு? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இறைவனை மட்டுமே வணங்குறவங்க தான் முஸ்லீம்கள். இறைவனை தவிர்த்து, அதாவது இறைவனுக்கு இணையாக ஏற்கனவே இறந்து போன மகான்கள், ஆவுலியாக்கள்னு சொல்லுவாங்க, அவங்கள வணங்குறவங்க, அவங்கள இடைத்தரகர்களாக பயன்படுத்துகிறவங்க, இவங்களுக்கு இஸ்லாம் அந்த முஸ்லீம் அப்படிங்கிற அந்த வட்டத்துக்குள்ளே இவங்க வரமாட்டாங்க. அப்போ இவங்களுக்கும் அந்த சொர்க்கம்ங்கிறது தடை செய்யப்பட்ட ஒன்றா தான் இருக்குது. இப்போ புரியுதா உங்களுக்கு? நீங்கள் 19 ரூபா எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா முஸ்லீம்கள் எல்லோரும் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க போல் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, அது நிச்சயமாக அப்படியெல்லாம் கிடையாது. இப்போது ஒரு 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 சிலையை வந்து தெய்வம்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த சிலைக்கு ஏதாவது சேதாரம் ஏற்பட்டால் சிலை அப்படின்னு சொல்கிறாங்க, அப்போ பகுத்தறிவு வேலை செய்யுது. அதே மாதிரி அந்த கிறிஸ்தவத்தில் இருக்கிற விஷயங்களையும் நம்ம பார்த்தோம். இப்போது இதில் இந்த முஸ்லீம்கள் கிட்டே இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், சில 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்து போன அந்த மகான்கள் அவங்கள வணங்குற ஒரு ஒரு நிலையில் வந்து அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. பரவலாகவே இந்தியா, அதை சுற்றி இருக்கிற அண்டைய நாடுகள், இங்கெல்லாம் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது முஸ்லீம்களுக்கு. இதெல்லாம் வந்து இறைவன் புறத்தில் ஏற்றுக்க முடியாத ஒன்று. குறிப்பாக இந்த சொர்க்கம்ங்கிறது இவங்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒன்று, அதை நாம் நல்லா விளங்கிக்கணும். இப்போது உயிரோடு இருக்கிறவங்க கிட்டேயே நம்ம போய் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு நேரத்தில் ஒரு ஆள் தான் பேச முடியும். இப்போது உயிரோடு ஒருத்தர் இருக்கார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இந்த தர்காலாம் இருக்குது இல்லையா, அந்த நாகூர் தர்கா இருக்குது, கோவலம் தர்கா இருக்குது, ஏர்வாடி தர்காலாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அங்கே அடக்கமாக இருக்கிற அந்த மார்க்க பெரியோர்கள் இப்போ உயிரோடு இப்போ நிற்கிறாங்கன்னு வைங்களா, நம்ம முன்னாடி நம்ம போய் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நேரத்தில் ஒருத்தர் தான் போய் பேச முடியும். மனிதன்னா அவ்வளோதான் கெப்பாசிட்டி. 10 பேர் போய் ஒரே நேரத்தில் பேசினாக்கா யார் சொல்கிறது அவர் காதில் வாங்குவார், அவரே டென்ஷன் ஆகி கத்திடுவார். இப்போ உயிரோடு இருக்கும் போதே இவங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்கா, இறந்து 400 வருஷம் இல்லை 800 வருஷம் ஆகிப்போச்சு, உள்ள ஒரு எலும்பு கூட இருக்காது, சுற்றி 100 கணக்கான மக்கள் உக்காஞ்சிக்கிட்டு அவர்கிட்ட வந்து குறைப்ப
குறைய வந்து பகிர்ந்துக்கிறாங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, எங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை, வேலை வாய்ப்பு கிடையாது, வீட்டில் வறுமை இருக்குது அப்படின்னு ஒரே நேரத்தில் சொல்கிறாங்க. இது இஸ்லாமில் தடை செய்யப்பட்ட ஒன்று. ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஒன்றா சேர்ந்து ஒரே நேரத்தில் பிரார்த்தனை பண்ணால் கூட யார் யார் என்னென்ன பிரார்த்தனை பண்ணா அப்படிங்கிற அந்த விஷயங்கள் முழுமையான முறையில் இறைவனுக்கு மட்டுமே, கடவுளுக்கு மட்டுமே தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஏன்னா கடவுளுக்கு இருக்கிற சக்தி அப்படி. இப்போ இவங்களுக்கு எப்படி தெரியும்? அடக்கமானவங்களுக்கு, தரகால அடக்கமானவங்களுக்கு தெரியுமா? நிச்சயமாக தெரியாது. ஒன்றும் இல்லை, இறை தூதர் முஹம்மது நபி அவர் மக்கள் சந்திக்க வந்தாக்கா ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒவ்வொருத்தர் ஏன்ச்சி தான் கேள்வி கேட்பாங்க. அவரும் அப்படி தான் பதில் சொன்னார், தவிர வாயை திறந்து தான் அவங்க கேள்வி கேட்பாங்க. அப்போ தான், ஏன்னா முஹம்மது நபி மனிதர் தானே, அப்போ தான் அவருக்கு காதில் கேட்கும், ஓ அப்படியா அப்படின்ட்டு அந்த கேள்விக்கான பதிலை சொல்லுவார். இவங்க வந்து வாயை திறந்து கேட்க மாட்டேங்கிறாங்க, அந்த சமாதியை சுற்றி உக்காஞ்சிக்கிட்டு மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிறாங்களாம். அப்போ முஹம்மது நபியோடவும் இவருக்கு சக்தி இருக்குன்னு நம்புகிறாங்களா? அதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு எளிமையான விஷயங்கள் தான். இது வந்து நம்ம வந்து பெரிய ஆராய்ச்சி பண்ணியெல்லாம் சொல்லலை, ஒரு சாதாரண விஷயம்தான். இதுக்கு வந்து பெரிய அளவு படிப்பெல்லாம் தேவை கிடையாது, ஒரு எளிமையான விஷயங்கள் தான். இதை கூட புரிஞ்சிக்க முடியாத மக்கள் வந்துட்டு எடுத்த உடனே சொர்க்கத்துக்குள்ளே நுழைஞ்சிருவாங்கங்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், முஸ்லீம் அப்படின்னாக்கா நீங்கள் 19வா நீங்கள் நினைக்கிற முஸ்லீம்களை வந்து ஒட்டு மொத்தமாக சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்களும் அவங்க இருக்க மாட்டாங்க. முஸ்லீம் அப்படிங்கிறது அது ஒரு தனி, அந்த சரணடைந்த நிலை இருக்குது பார்த்தீங்களா, முழுக்க முழுக்க இறைவன் சொன்னதை மட்டுமே செஞ்சுக்கிட்ட அவங்க மட்டும்தான் சொர்க்கத்துக்கு தகுதியானவர்கள், மற்றவர்கள் மன்னிக்கப்படலாம் அல்லது தண்டிக்கவும் படலாம். இறைவனுக்கு மட்டுமே வெளிச்சம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்கள் மனசுக்குள்ள ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இதை இவ்வளோ நேரம் பேசினது. நன்றி. நம்ம எல்லோர் மீதும் இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக.